வாதம் ஒரு பங்கு, பித்தம் அரை பங்கு, ஐயம் கார்பங்கு, அல்லது வாதம் ஒரு மாத்திரை, பித்தம் அரை மாத்திரை, ஐயம் கால் மாத்திரைமாக ஓடினால் தேகத்தில் பிணி இல்லை. பிணி இல்லை அப்ப நமக்கு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னா இந்த பங்குல இருக்கணும். திருப்பி சொல்லுங்க டாக்டர். வாதம் ஒரு பங்கு, வாதம் வந்து ஒரு பங்கு இருக்கணும். பித்தம் பார்த்தாச்சுன்னா அது ஹையஸ்டா நிற்கும். பாத பித்த ஸ்லேட்டு நாடி பிடிக்கிற விதங்கள் உங்களுக்கு சைடில் ஓடிக்கிட்டு இருக்கும், கிராஃபிக்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படி துள்ளுது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைப்பாங்க. அது சொல்லுங்க. பித்தம் அரை பங்கு, பித்தம் வந்து அரை பங்கு. ஒரு பங்குன்னா எவ்வளோ இருக்கும்னு ஒரு ஒரு அளவு இருக்கு. அரை பங்குன்னா அதில் பாதி இருக்கணும். ஒன்று இதில் நேர் பாதி தான் அரை இருக்கணும். அந்த அளவுக்கு தான் அந்த நாடி ஓடணும். அதுக்கு அடுத்தது ஐயம் கார்பங்கு, அதில் கால் பங்கு. அரை பங்குன்னு இதை வச்சுக்கிட்டோன்னா இதில் பாதி தான் இருக்கணும். இப்படி வந்து நாடியோட ஓட்டம் வந்து குறையும். அதை நம்ம பிடிக்கும்போது அது தெரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆரோக்கியமான நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிடலாம். இப்போ வந்து சிலேத்துமா ஒரு பங்கு ஓடிட்டு அப்படின்னா அவங்க சளியோடைய தாக்கத்தில் இருக்காங்க. அல்ல பித்தம் வந்து அரை பங்குக்கு மேலே ஒரு பங்கு தூக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ கால் பங்கு மேலே சில சமயம் ஓடவே ஓடாது. அப்படின்னா அவங்களுக்கு தேய்மான பிரச்சனைகள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு சிலேத்மா எவ்வளோ முக்கியம் அப்படின்னா இப்படி வாத பித்த சிலேத்மானா அது மூணாக பிரிப்பாங்க. அது அவங்களுக்கு அடுத்தாங்களே கிடைக்கும்.